हेलो फ्रेंड्स, वेलकम टू वासु टिप समयल। इन्नैक्कु नम्म चैनल्ल नम्म पार्क्क पोरदु नम्म कैयिल एप्पवुम पणम पुळंगिक्किट्टे इरुक्कणुम अप्पडिना अदुक्कु नम्म सेय्य वेंडिय एळुमैयान वळिगळ एन्न अप्पडिंगरद पत्ति तान। वासु टिप समयल चैनल सब्स्क्राइब पण्णिक्कोंगा, पक्कत्तुल इरुक्क बेल ऐकानल ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க। எல்லாருக்கும் இருக்கிற நியாயமான ஆசை நம்ம கையில நிறைய பணம் சேரணும் அப்படிங்கிறது தான். பணம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம், அதனால நம்ம பணத்துக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். நம்மள ஒரு சிலர் பணத்தை அங்கங்க வச்சுட்டு எங்க வச்சேன்னு தெரியலன்னு தேடிக்கிட்டு இருப்போம். அதுவும் ஒரு விதத்துல பணத்தை நம்ம அலட்சியப்படுத்துற மாதிரி தான். ஒரு இடத்துல கரெக்டா வைக்கணும், அதே மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி பர்ஸ்ல வைக்கும் போதும் சுருட்டி மடக்கி அப்படியெல்லாம் வைக்க கூடாது, நீட்டா ஒரே மாதிரி பணத்தை வைக்கணும். சம்பளம் வாங்கின உடனே நம்ம பண்ணக்கூடாத முதல் செலவு கடன் கொடுக்கறது. யாருக்கும் தெரிஞ்சவங்க எப்படி இருந்தாலும் யாருக்குமே நம்ம கடனாக நம்ம சம்பளம் வந்தோடனே முதல் செலவு அது கொடுக்கக்கூடாது. அதே போல் மருந்து வாங்குறதுக்கும் செலவு பண்ணக்கூடாது. அப்படி செய்யும்போது நெகட்டிவிட்டி வந்துடும். சம்பளம் வந்தவுடனே அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை வித்ரா பண்ணி சாமி படத்து முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீரோவில் எடுத்து வைக்கணும். அதை நம்ம எடுத்து பீரோவில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பணத்துலேருந்து ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ எடுத்து நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு சேர்த்து வைக்கணும். அந்த பணத்தை எப்போயாவது கோவிலுக்கு போகும்போது அதை செலவு பண்ணிக்கணும். சென்டிமெண்ட்டாக அது சாமிக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்ச பணமாக இருக்கும். சம்பள பணத்துலேருந்து நம்ம பண்ணுற முதல் செலவு கல்லுப்பு ஒரு பாக்கெட் வாங்கி நம்ம வீட்டில் ஜாடியில் கொட்டி வைக்கலாம். அதே போல் பூ வாங்கலாம். இது மாதிரி மங்களமான பொருட்கள் வாங்கி வீட்டில் முதல்ல வச்சிடணும். அப்புறம்தான் அடுத்ததை செலவு பண்ணணும். செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நாளில் யாருக்கும் கடன் தரக்கூடாது. அது போலவே மாலை 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கப்புறம் எந்த நாளுமே யாருக்கும் கடன் தரக்கூடாது. ஏதாவது நம்ம பொருள் வாங்குறதுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணுறது வேறு, கடன் தர்றது வேறு. அது மாதிரியே பணத்தை நம்ம யாருக்கும் கொடுக்கும்போது வாசல் படியை தாண்டி வெளியில் போய் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கள வாசலுக்குள்ளேருந்து உள்ளே வர சொல்லி கொடுக்கணுமே ஒழிய வாசல் படியில் நின்றுக்கிட்டு யாருக்கும் வெளியில் பணம் கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கும்போது ஆத்மார்த்தமாக கொடுக்கணும். அவங்களோட உழைப்புக்கு தான் நம்ம ஊதியம் கொடுக்குறோம். அதே போல் பூ வியாபாரி, சின்ன சின்ன வியாபாரிங்கக்கிட்டெல்லாம் எப்போவுமே பேரம் பேசக்கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கோ இல்லை வெளியில் யாருக்கு பணம் கொடுத்தாலுமே நம்ம கை அந்த பணத்தோட சிங்க முகம் இருக்குல்ல, அதை நம்ம விரல் தொடணும். அந்த மாதிரி அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஆப்போசிட் சைடு அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இந்த சிங்கம் நம்ம விரலை தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்ம கொடுத்த பணம் நம்மக்கிட்ட திரும்பி வந்துடும், ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மக்கிட்ட வந்துடும். இது நம்ம பெரியவங்க சொன்னது. இந்த ஐதீகத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் பண்ணுவாங்க. நம்ம கையை விட்டு போன பணம் வேறு ஒரு வழியில் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும். நீங்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் கையிலையும் எப்பவும் பணம் புரளும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.